இப்போ இல்ல இந்த வருஷம் இல்ல வருஷம் வருஷம் நீ நல்லா தான் இருப்பே உனக்கு சொல்றது நான் இதுதான் நல்ல துணியை கூட நல்ல வியாபாரம் பண்ணு ஆல் தி பெஸ்ட் அவ்வளவுதான் அஞ்சாவது கடத்தோர ஆறாவது கடத்தோர கண்டிப்பா நான் உன வந்து அவரை போய் பாக்கணும் ப்ரோ ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தன் பழகிறதுல போய் பண்றது ரொம்ப தப்பு தான் நான் இப்பயும் சொல்றேன் உன்னை நான் கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதுன்னா நான் எந்த வீடியோலும் உன்னை அசிங்கமா பேசிருக்க மாட்டேன் ஏன்னா நீ அசிங்கமா பேசிட்டு என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு நான் எந்த வீடியோ அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டேன் வியாபாரத்தை பத்தி மட்டும் தான் பேசுவேன் நான் பேசுறது ரீச் ஆச்சுன்னா அதுல உனக்கு ஒரு யூஸ் ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்குது அதனாலதான் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒட்டி இதுவே நடந்துனே இருக்கும் நினைச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் உங்க கூட வீடியோ பண்ணுறது பார்ப்போம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடல உங்கள் வீடியோவில் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்ட்டு டைட்டாக பண்ணிடலாம் ப்ரோ ப்ரோ நம்ம நான் ஆஃபர் தான் சொன்னல நம்ம கச்சா முச்சா ஆஃபர்லாம் இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் ஆஃபருக்கே போகாது எப்போவுமே நார்மல் ரேட் தான் 500 சட்டு தலை நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஆஃபரும் சொல்லிடுறேன் எப்பவுமே ஸ்டார்டிங் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அதனால என்னென்ன ஆஃபர்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மாதிரி என்னென்ன ஆஃபர்னா இந்த டிஷர்ட்டு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபாய்க்கு டிஷர்ட் இருக்குது ஃபுல்லாண்டு ஓகேவா அதே மாதிரி 100 ரூபாய்க்கு ஷர்ட் இருக்குது என்னது 100 ரூபாய்க்கு ஷர்ட் இருக்குது இந்த மாதிரி பார்ட்டி வேர் சட்டை 3000 ரூபாய்க்கு இருக்குது நம்மக்கிட்ட அதே பார்ட்டி வேர் சட்டை ஒரே சட்டை 500 ரூபாய்க்கு இருக்குது ப்ரெஸ் காட்டனில் 3000 ரூபாய்க்கு இருக்குது ஒரே ப்ரெஸ் காட்டன் 500 ரூபாய்க்கும் இருக்குது துணி பொறுத்து ஒரு ஃபேப்ரிக் தான் புரியுதா ஜீன் 500 ரூபாய்க்கு இருக்குது டோன் ஜீன் பக்கா டோன் ஜீன் 500 ரூபா அதுலேயே இன்னும் தரமான டோன் ஜீன்லாம் 700 ரூபாய்க்கும் இருக்குது துணி ஃபுல் எக்ஸ்பெண்ட் ஆகும் துணி ஃபேப்ரிக் தரமாக இருக்கும் 2 வருஷமோ 3 வருஷமோ போட்டு அடிக்கலாம் 700 ரூபாய்க்கு ஒர்த்து நான் சொல்கிறேனே 700 ரூபாய்க்கு ஒருத்தி 500 ரூபாய்க்கு ஜீன் இருக்குது அதேமாரி பார்ட்டி வேர் சட்டை ப்ரீமியம் சொன்னல அந்த சர்ட்டோட ஒரு டெய்லர் ஃபிட் பேண்ட்டு ஒரு லோஃபர்ஸு 1500 ரூபா தான் காம்போ அது ஒரு காம்போ அந்த ஷூவோட சேர்த்து லோஃபர்ஸோட சேர்த்து 1500 ரூபா அப்புறம் டெனிம் ஒரு டெனிம் ஜாக்கெட்டு ஒரு ஒரு ஜீன் ஒன்று டெனிம் ஜாக்கெட்டு ஒரு ஜீன் அது கூட அப்புறம் ஒயிட் பியூர் டிஷர்ட்டு ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் 2000 ரூபீஸ் இது ஒரு காம்போ ஆஃபர் ஓகேவா இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர் போகுது நான் சட்டெலாம் காட்டினா காட்டுறோம் இப்போ உங்களுக்கும் டைம் இல்லை எனக்கும் டைம் இல்லை ஓகேவா நான் சொல்கிறதே சொல்லிட்டேன் நிறைய சொல்கிறேன் அதேமாதிரி இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு ப்ரோ ஓகேவா நிறைய போயிட்டு இருக்கு மென்ஸ்வேரில் சண்டை தான் இப்போ அதிகமாகிடுச்சு வியாபாரம் கம்மியாகிடுச்சு எந்த துணி கடைக்கு போனால் என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்த வந்து இப்போ எப்படி எந்த கடை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற அளவு ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக போகுது போயிட்டுருக்கு எல்லா யூடியூபரும் சம்பாதிக்கிறாங்க எல்லா துணி கடைக்காரரும் சம்பாதிக்கிறான் ஆனால் இவரு என்ன பண்ணார் யூடியூபர் அசிசியமாக திட்டிருந்தாப்பில் நீங்கள் வந்து மைக்கை நீட்டுருவீங்க எப்படி நதி கேமரா திரும்பி வச்சுருவீங்கோ நாங்கள் கண்டதை மட்டும் தான் பேசி மாட்டிக்கிறோம் நீங்கள் நல்லா காசு எடுத்துன்னு போகிறீங்க அந்த யூடியூபரால் நீ எத்தனை பண்ண காசில் எங்கே போகிறது யூடியூபர் உன்னை வெளியே காட்ட காட்ட தான் கேஜிஎஃப்னு ஒன்று வெளியே தெரியுது கடை பேர் வெளியே தெரியுது அப்போ அதனால் வந்த காசில் எங்கே போச்சு இப்போ நீ பண்ண வியாபாரம் தேவையில்லாத வியாபாரம் இந்த லொக்கியில் பண்ணுற வியாபாரத்தெல்லாம் கெடுக்கிறதுக்காக வந்தேன் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி சொல்லி நிறைய வீடியோ போட்டேன் என்னதுக்கு என்னத்துக்காக தப்பாக பண்ணக்கூடாது எல்லாரும் சம்பாதிக்கணும் பக்கத்து கடைக்காரனும் சம்பாதிக்கணும் அந்த பக்கத்து கடைக்காரனும் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் நீ என்ன பண்ண யாருன்னா கொடுக்க சொல்லி யாராலையும் கொடுக்க முடியாது யாராலையும் கொடுக்க முடியாதுன்னப்போ அந்த யாராலையும் சொல்கிற அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்கே போவாங்க அவங்க தான் உங்கள் கடை முன்னாடி வந்துட்டாங்க பாருங்க பிரச்சனை போச்சா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீடியோவே போட மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு போட்டேன் இது அப்போனாலும் திருந்திடலாமே ஆனால் திரும்பவும் இன்னொரு வீடியோ கத்தி கத்தி போட்டுக்கிறீ எதுக்கு உனக்கு அந்த ஆணவ போதை என்னது ஃபேமஸ் ஆகிட்டுன்ற ஆணவ போதை ஏறிடுச்சு தலைக்கு மேலே இப்போ உன்னால் வீடியோ பண்ணாமல் வியாபாரம் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஆமாம் ப்ரோ நான் தான் சார் சொல்கிறதுலாம் உண்மை இப்போ வந்து முன்னாடி கேமரா வச்சா தான் உனக்கு வியாபாரமே வரும் நீ ஏன் என்ன பண்ணி வீட்டில் அங்கே கடையில் இருக்கிற கேமரா முன்னாடிலாம் போய் பேசிக்கோ இப்படிலாம் பண்ண ஆரம்பி அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஆகிடும் போதை ப்ரோ சோசியல் மீடியா பெரிய போதை சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க எல்லாருமே எல்லாருமே பார்க்குறாங்க புரியுதா அதனால் அதெல்லாம் ஆர்டர் மட்டும் ஆடும் அப்புறமா அமைக்கி விட்டுரும் அந்த டைம் ஆடுறப்போ நீ திறமையான ஆட்டத்தை தாடி காமிச்சிரு நல்லைக்கும் மொக்கா கதையே ஆடாமல் திறமையான ஆட்டத்தை தாடி காமிச்சேன்னா போயிட்டு பிச்சுன்னு போயிடும் ப்ரோ நான் இப்பயும் சொல்கிறேன் உன்னை நான் கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதுன்னா நான் எந்த வீடியோவிலும் உன்னை அசிங்கமாக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா நீ அசிங்கமாக பேசிட்டு
என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு நான் எந்த வீடியோல ஒண்ணு அந்தமே சொல்லிட மாட்டேன். வியாபாரத்தை பத்தி மட்டும் தான் பேசுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் என் வயசுக்கு அனுபவம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எவ்ரி திங், அனுபவம் தான் எல்லாமே தம்பிக்கு, அது நிறையவே இருக்கு. நான் அதுக்காக தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி சொல்லி வீடியோ போட்டேன், வாண்ணா வாணா வாணா இந்த வியாபாரம் வாணா இந்த வியாபாரம் வாணான்னு. நீ வந்துட்ட ஆனா கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன், இப்பயும் 700 ரூபாய் ஜீன் காட்ட ஆரம்பிச்சு 800 ரூபாய் ஜீன் காட்ட ஆரம்பிச்சு. இன்னும் ஒண்ணு தூக்கிட்டு வரணும் மேலே, நீ சம்பாதிக்கிறனா நீ சாப்பிடுறனா அதை நீ மட்டும் சாப்பிடு. மற்றவன் சோத்து மற்றவன் தட்டில் சாப்பாடே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதையும் சேர்த்து சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா உனக்கு சோறு இருக்காது. அது இந்த மாதிரி தான் ஓப்பனாக சொல்லுவது தான். நீ 10 ரூபா சம்பாரி, 5 ரூபா நான் ஏற்றி வச்சு நான் 5 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். அந்த மாதிரி தள்ளி தள்ளிக்கிறவன் பார்த்துப்பான், அவன் கதையில் அவன் கரெக்டாக வேலையை பார்த்து பண்ணுங்க. எடுக்கிறவன் எடுத்துன்னு போவான். நீ எல்லா கடையோட ஹோல்சேல் ரேட்டை காமிச்சிட்டு, ஹோல்சேல் கடையை காமிச்சிட்டு வேறு கடைக்கு போய் ரிவ்யூ கொடுத்தாலும் உனக்கு நல்லா அப்போ 10 ஓ 5 ஓ அந்த 1 ஹவர் 2 ஹவர் உன் கடையில் வியாபாரம் பண்ணால் 30,000 40,000 சம்பாதிக்கலாம். இப்போ சும்மா இருக்கிற கடையில் ரிவ்யூ கொடுத்துருக்குற, நீ உன் கடைக்கு போய் வியாபாரத்தை பண்ணிப்பாரு, 30,000 40,000 சம்பாதிக்கலாம். மென்ஸ்வேர்ன்றது வந்து பசங்க அதிகமாகிடுச்சு ப்ரோ, புரியுதா? ஆமாம், எடுக்க எடுக்க பொருள் வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. எந்த மூட்டியில் கை வச்சாலும் பொருட்களாக மட்டும்தான் இருக்கும், எதில் கை வச்சாலும் துணியாக தான் இருக்கும், புரியுதா? எடுக்க எடுக்க வர ஒரு பொருள்லாம் எடுக்க எடுக்க அப்போ எல்லாரும் எடுக்கிறானுங்க. நாங்கள் இவ்வளோ போடுறோன்னா எங்களுக்கு இவ்வளோ துணி வெளியே போகுது, ஒரு நாளைக்கு இவ்வளோ துணி வருதுன்னா இவ்வளோ துணி வெளியே போகுது, புரியுதா? அப்பனா ஓடணும், ஓடணும். அதை விட்டு சும்மா வீடியோவே குத்துனுப்பியா, சும்மா குத்துன்னு இருப்பேன். அவங்க வேலைப்பா, அவங்க எத்தனை தான் இருப்பாங்க, நீ குத்துக்கிட்டே இருப்பியா? என் வியாபாரம் இது, இதை தான் பண்ணணும். ஆமாம், நீ எடுக்கிறதுனால என் வியாபாரம் வெளியே தெரியுதுன்னா அதில் எனக்கு ஒரு யூஸ், நான் பேசுறது ரீச் ஆச்சுன்னா அதில் உனக்கு ஒரு யூஸ். ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்குது, அதனால தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டு இதுவே நடந்துனே இருக்கும்னு நினச்சுன்னா ஒன்றுமே ஆகாது, ட்ராப் ஆகிடும் கீழே, அவ்வளோதான் முடிஞ்சுது, ஃப்ளாப்பு. எந்த படமும் ஓடாது. ஓடுற படத்தை இப்போ பார்த்து இருந்தாலும் வச்சுக்கோ, பழைய படம் இந்த துள்ளாத மனம் துள்ளலாம் படம் இப்போ வரைக்கும் ஃபேமிலி உட்காந்து பார்ப்பாங்க, இப்போ வரைக்கும் சண்டில படம் உட்காந்து பார்ப்பாங்க. அந்தமாரி அப்போ சர்ச் பண்ணி நம்மள்கிட்ட பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட வீடியோ பண்ணணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நீ பார்த்துட்டே இந்த உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியும் ப்ரோ, சோசியல் மீடியா இப்போ ட்ரெண்டாயினே இருக்கும், அப்புறம் க்ளோஸ்ட். ஆமாம் ப்ரோ, ஸ்லோமோ போட்டு நடந்து வந்தவங்களாம் ட்ரெண்டி, அதே அவெல்லாம் இப்போ சீஃப் கெஸ்டாக போகிறானுங்க. உண்மையாக இல்லையா சொல்லு, கஷ்டப்பட்டு திறமையை வெளிப்பட்டு இண்டிபெண்டாக நிறைய பேர் வேலையாக பார்க்குறாங்க. ஒருத்த ஒருத்தனுக்கு ஒரு ஒரு திறமை, ஒருத்த ஒருத்தன் ஒரு விஷயத்தில் ஏதோ பண்ணுறான், ரீச் ஆகலையே. இன்றைக்கி சும்மா இப்படி திரும்பி இப்படி நடந்தாங்கன்னா அவன் தான் ட்ரெண்டு, அவ்வளோதான். அவங்க நாளைக்கு ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க சேனலில். இதெல்லாம் என்ன இது, கெட்டா டிஜிட்டல் இந்தியா மொக்க கதை ப்ரோ. கஷ்டப்பட்டவனுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு வேணும், கண்டிப்பாக. புரியுதா? ஏன்னா இப்போ நான் பேசினாலே சொல்லு, எனக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ, நான் கஷ்டப்பட்ட பையன் பா, என்ன மாதிரி 1000 பேர் கஷ்டப்பட்டுங்கிறான், அவங்களுக்காக பேசுறது தப்பு இல்லை, புரியுதா? அந்த 10 பேரையும் வாயில் போட்டுக்கணும்னு பேசுறது ரொம்ப தப்பு. அது நீ பண்ண, அதனால உனக்கான பனிஷ்மெண்ட் கர்மா இஸ் பூமரங், ரிவெஞ்ச் எடுக்கும் கண்டிப்பாக. உண்மை தலைவா சீஸ், கர்மா இஸ் பூமரங், கர்மா வந்து வெச்சு செய்யும், தன்வினை தன்னை சுடும், நீ விதைச்சதை மட்டுமே அறுவடை செய்வ, புரியுதா? நீ என்ன பண்ணுறியோ அது உனக்கு திருப்பி அடிக்கும். ஆமா தலைவா, நான் சொல்றேன்னு எல்லாமே. இன்னைக்கு நான் உன்னை நோயிட்டேனா நாளைக்கு என்ன வேற ஒருத்தர் நோண்டுருவான், புரியுதா? கடவுள் இருந்தா பேயின்னு ஒண்ணு இருக்கும், இந்த மாதிரிதான் உண்மை, புரியுதா ப்ரோ? உலகம் கையில் வரோம், நாங்க போன் வந்துச்சு தலைவா, என் வீட்டுல பிறந்த குழந்தை குரான் எல்லாம் எடுத்து பச்சுனா தெரிஞ்சிடும், உலகம் கையில் வரும், அதுல எழுதிருக்கும் ஃபோன். இன்றைக்கி இங்கே உட்காந்து நான் அங்கே நடக்குது பார்த்துருவோம், மலேசியாவில் என்ன நடக்குதுப்பா, இங்கே உட்காந்து பார்க்க முடியும்னால. உலகம் கையில் வர வந்துச்சா, பேப்பர் பறக்கும்னு சொல்லுவாங்க, இரும்பு மிதக்கும்னு சொல்லுவாங்க, புரியுதா? இரும்பு பறக்கவும் செய்யும், மிதக்கவும் செய்யும், கப்பல் மிதக்குது, கப்பல் மிதக்குது, ஃப்ளைட்டு பறக்குது. யோசித்து பார்த்தல, எல்லாமே வளர்ந்துட்டே போகிறப்போ எல்லாமே தெளிவாக ஆகிறானுங்க தலைவா. நம்ம தெளிவாக நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அனுபவம் மட்டும்தான் பேசும், அனுபவம் இருந்தால் தான் பேச முடியும். சும்மாலாம் வார்த்தை விட்டுருவியா, யோசிச்சு பாரு, யோசிக்கிறோம். நாளைக்கு இந்த வார்த்தையை நான் அர்த்தம் கேட்டால் நான் சொல்லுவேன், உன்னால் சொல்ல முடியுமா? கேட்பாங்க, கேட்டு தான் ப்ரோ ஆவாங்க, கேட்காமலாம் போக முடியாது, கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நீ பண்ண தப்ப 4 பேர் கேட்பான், அந்தமாரி நீ பண்ணுற தப்ப நான் கேட்டேன்,
நீ என் பேச்சு அடுங்காம போவதா எனக்கு ஊராரே உன்னை அடுக்கிற அளவு ஆயிடுச்சு. இது மாதிரி என் கடையை வந்து சண்டை போட்டாங்களா? நானும் வீடியோ பண்ணேன், நானும் உனக்கு போட்டே தான் போட்டுனுக்குறேன். என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்களா பாரு, போட்டாங்களா? நான் டீசெண்டாக பண்ணேன், நீ ரொம்ப கேவலமாக பண்ணேன். புரியுதா? ஆமாம், தெளிவாக பண்ணும் ப்ரோ. திரும்பவும் சொல்கிறேன், நல்ல வியாபாரம், நல்ல துணியை குடி. இப்போ இல்லை, இந்த வருஷம் இல்லை, வருஷம் வருஷம் நீ நல்லா தான் இருப்பேன். உனக்கு சொல்கிறது நான் இதுதான், நல்ல துணியை குடி, நல்ல வியாபாரம் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான், அஞ்சாவது கடை தோற, ஆறாவது கடை தோற. கண்டிப்பாக நான் உன்னை வந்து அவரை போய் பார்க்கணும் ப்ரோ. ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தன் பழகிறதுல போய் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். அது நடந்துச்சு, நீ பண்ணதுக்கான வேல்யூ யாரோ பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லணும். ஆமாம், நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் திருந்திக்கோ, திருத்திக்கோ, அவ்வளோதான். உங்கள் சார்பாக என் சார்பாக தான் இவ்வளோ சொல்லுங்கிறது, என் சார்பாக தான் இவ்வளோ சொல்லுங்கிறது நான். புரியுதா? நான் உனக்கு வெறும் கங்க்ராட்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். நீ செய்ய போகிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இருக்கும், வாழ்த்துக்கள் இருக்கும். புரியுதா? அதுக்காக தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் தெளிவாக பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக்ஸ் ஆஃப் சக்தி, என் பேரும் சக்தி, மறந்துடாதீங்க, அவர் பேரும் சக்தி. அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிச்சிருங்க. ஏன்னா கஷ்டப்படுறாங்க அவங்களும், வேறு ஒரு ஏரியாவிலேருந்து நம்மளை தேடி வந்து கேமரா வச்சு நிற்கிறப்போ கேமரா பிடிக்கிறவருக்கு முதுகு வலிக்கும், என் கூட நின்று பேசுறதுக்கு கால் வலிக்கும், எனக்கு பேசினேக்கிற எனக்கு வாய் வலிக்கும். அந்த மாதிரி ஒத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு வழியில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து சும்மா அப்படி தட்ட தான் போகிறீங்க, அதை பண்ணுங்கள் ப்ளீஸ்.